எல்லாருக்கும் நமஸ்காரம் இந்த இறப்பை பற்றி அதாவது மரணத்தை பற்றி வேதங்களில் ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் வந்திருக்கு அதில் ஒரு மந்திரம் வந்து அத்தர வேதத்தில் எட்டாவது காண்டத்தில் முதல் சூக்தத்தில் ஒரு மந்திரம் மாதே மனஸ்தத்ரகான் திரோபூன்மா ஜீவேபிய மானு காஹா பித்ரீனு விஸ்வே தேவா அபிரக்ஷன் துத்வேக இதில் வந்து கடவுள் வந்து ரொம்ப ஆழ்ந்த ஞானம் கொடுத்துருக்காரு என்ன விஷயம்னா வந்து முக்கியமாக வந்து நம்ம யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா இல்லாட்டி ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப துக்கத்தில் இருக்கும் அதாவது நம்மளோட க்ளோஸ் ரிலேஷன்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாரும் யாராவது இறந்துட்டாங்கன்னா நம்ம ரொம்ப துக்கத்தில் போகிறோம் ஸோ அந்த துக்கத்துக்கு நீ போகாத அப்படிங்கிற ஒரு அறிவுரைய இறைவன் இந்த மந்திரத்தில் கொடுக்குறாரு அப்படி போனேன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு மாத்தே கான்மா உன்னோட மனசு வந்து தத்ர அந்த இறந்துட்டாரு பாருங்களேன் இறந்த உடனே இறந்த ஜீவாத்மா வந்து உடல்லேருந்து பிரிஞ்சிடுறது அது வந்து யமலோகம் யமலோகம்னா யமம்னா வந்து வாயு அந்த சூத்ராத்மா வாயுவோடு சேர்ந்து மற்ற லோகங்களுக்கு போய் சுற்றிட்டு பன்னெண்டு நாள் பன்னெண்டு நாள் சுத்திட்டு திருப்பியும் வந்துடும் ஸோ உன்னோட மனசை வந்து மா அந்த இடத்துக்கு நீ உன் மனசை வந்து கூட்டு போகாத அதாவது இறந்து இறந்தவர்களை நினைக்காதே இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள நினச்சி நினச்ச கவலைப்படாத அவங்கள நினச்சி அழுவாத கவலைப்படாதங்கிறது அர்த்த வார்த்தை என்ன சொல்றேன்னா மாத்திரோ பூன்மா அவங்கள நினச்சி கவலைப்படாத ஐயோ அவங்க என்ன தப்பு செஞ்சாங்களோ அவங்க எப்படி இருப்பாங்களோ அவங்க இறந்த இறந்தவொன்னே என்ன ஆகுமோ அவங்க எந்த என்ன அவஸ்தப்படுறாங்களோ இந்த மாதிரி வந்து நம்ம கவலைப்படக்கூடாது ஏன்னா வந்து இறந்த பிறகு உடல் உடலிலிருந்து ஜீவாத்மா வெளில போய்டுறது இறந்த பிறகு அந்த ஜீவாத்மாவிற்கு சூத்ராத்மா வாயுவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அந்த ஜீவாத்மாவுக்கு எதுவுமே தெரியாது அதே மாதிரி பன்னெண்டு நாளுக்கு அப்புறம் அடுத்த யோனி பதிமூணாவது நாளில் அடுத்த கர்ப்பத்தை அடைந்த பிறகு அந்த ஜீவாத்மாவிற்கு பூர்வ ஜென்மம் எதுவுமே ஞாபகம் இருக்காது ஸோ ஐயோ அதை என்ன பண்ணுதோ அது என்ன நிலமையில இருக்கோ அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறதுக்கு தேவையில்லை கர்மத்துக்கு ஏத்தா மாதிரி அடுத்த யோனி அதுக்கு கிடைச்சிரும் அந்த ஜீவாத்மாவுக்கு அந்த இறந்து போனவர் வந்து அடுத்த பிறப்பு பதிமூணாவது நாளில் அடுத்த கர்ப்பத்தை அடைந்து விடுவார் அது எப்படி கர்ப்பத்தை அடைறாருனா பதிமூண் பன்னெண்டு நாள் வந்து வேறு வேறு இடத்துல அந்த ஜீவாத்மா வந்து அலையுது அதாவது சூத்ராத்மா வாயுவோட கண்ட்ரோலில் அலையுதுன்னா வந்து வெளியில் அலைஞ்சு பூதமாக பேயாக வர்றது கிடையாது பன்னெண்டு நாள் வேறு வேறு லோகங்களுக்கு போகிறது வேறு வேறு இடங்களுக்கு போகிறது போன பிறகு பதிமூணாவது நாள் வந்து தண்ணியிலையோ இல்லை இலையிலையோ இல்லாட்டி காய்கறிகள்லையோ அது வந்து ஜீவாத்மா உள்ளே பூந்துடுறது அந்த உணவை ஆண் சாப்பிடும் பொழுது ஆண்னால் அது அந்த அந்த பிறப்பு அடுத்த பிறவி அதுக்கு மனித பிறவினா ஆண் பெண் மிருகப்பெருவினா ஆண் இப்போ வந்து நாய் இருக்குன்னா ஆண் நாய் இல்லாட்டி பெண் நாய் இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த அது உணவு சாப்பிடும்பொழுது இல்லை தண்ணி குடிக்கும்பொழுது அது வழியாக ஜீவாத்மா அந்த ஆணின் உடலில் பிரவேசிக்கிறது அதுக்கப்புறம் ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது அது மூலமாக கர்ப்பத்தில் அது வந்து சேருகிறது ஸோ அதனால் என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கவலைப்படாதன்னு இறைவன் சொல்கிறார் அப்புறம் இறைவன் என்ன சொல்கிறனா மா ஜீவேப்யக மானு மா ஜீவேபிக அதாவது உயிரோடு இருக்கிறவங்க நீ வந்து உயிரோடு இருக்கும் வரை எந்த விஷயம் நீ பண்ணுறதுனால நீ வந்து துக்கத்திலையும் கவலையிலையும் போகிறேன்னா பிராமதா நீ வந்து மோக அதிகமாக உனக்கு வந்து கர்த்தவியத்தோடு அதிகமான விஷயம் நீ என்ன பண்ணுறனா வந்து மோகத்தில் மாட்டிக்கிற கர்த்தவிய கர்மம் மட்டும் நம்ம செஞ்சோன்னா அந்த இடத்துல வந்து அட்டாச்மெண்ட் இருக்காது அந்த இடத்துல ப்ராப்பர் டிட்டாச்மெண்ட் இருக்கும் அதாவது இறந்து போன பிறகு அவங்களுக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஏன்னா வந்து டிட்டாச்மெண்ட் வந்து பாசிபிள் ஒரே ஒரு விஷயத்தில் தான் சம்பவம் ஒரு மனிதன் வந்து பரிபூர்ணமாக டிட்டாச்மெண்ட்டாக எப்படி அதாவது பற்றற்ற நிலை வந்து அடைய முடியும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் சம்பவம் அந்த வழி வேத வழி ஸோ வேதத்தின் குருவின் போதனையை வேதத்தில் கேட்டு வேதம் மூலமாக கேட்டு அதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உள்ளே வந்து தினமும் தினசரி உபாசனை இறைவனோட நாமஜபம் அஷ்டாங்க யோகத்துவம் சந்தியா உபாசனை இதெல்லாம் தினசரி செய்ய 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 நமக்கு உள்ளே வந்து அந்த பற்றற்ற சுச்சுவேஷன் வந்து வர ஆரம்பிக்கும் தன்னாலே வரும் அது ஸோ அப்படி வராத சுச்சுவேஷனில் அதாவது வேதங்களை கடைப்பிடிக்காத சுச்சுவேஷனில் நம்ம கண்டிப்பாக அட்டாச்மெண்ட்டில் மாட்டிப்போம் வேதத்தை கடைப்பிடித்தாலே நிறைய பேர் மாட்டிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சீரியஸ்னஸ் இல்லை அப்படி வேத வழியில் இல்லாதவர்கள் கட்டாயமாக அட்டாச்மெண்ட்டில் மாட்டிப்பாங்க ஸோ அதனால தான் இறைவன் என்ன சொல்றேன்னா இது வேத மந்திரத்தில் வந்து உபதேசம் தான் வேதத்தை கேட்டாதான் இந்த ஞானம் நமக்கு தெரியும் இதில் வேதத்துல இறைவன் என்ன சொல்றேன்னா மாஜீவி பயஹ பிரேமதோ உயிருடன் இருக்கும் உனது சம்பந்தி அதாவது சம்பந்தினா உன்னோட சொந்தக்காரர் உன்னோட அம்மா அப்பா மனைவி புருஷன் மகள் மகன் எல்லா யாராக இருந்தாலும் மாமனார் மாமியார் க்ளோஸ் ரிலேஷன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு உயிரோட இருக்கிறவங்களோட நீ வந்து பிரேமதா உன்னோட மோகம் அட்டாச்மெண்ட் வச்சுக்காத அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த கர்த்தவியத்தை பூரணம் ஆனால் அவங்களோட நீ அட்டாச்மெண்ட் வச்சிருந்தா நீ அவங்க இறந்த பிறகு அதையே நினைச்சு நினைச்சு உன் மனசு வந்து வருந்தும் உன் மனசு வந்து ஏங்கும் அப்படின்றார் இறைவன் அப்புறம் என்ன சொல்றாருன்னா மானுகாகா பித்ரின்னு பித்ரின்னா இறந்து போனவர் பித்ருனா வந்து இறந்து போயிட்டார் பித்ருலோகம் அடுத்த ஜென்மத்துக்கு போயாச்சு அந்த ஜீவாத்மா சோ இறந்த பிறகு வந்து உன்னோட மனசு வந்து அந்த 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 ஜீவாத்மாவை அந்த உடல் இறந்து போனவர்களை நம்ம எப்படி நினைக்கிறோன்னா அந்த உடலை வச்சு தான் நினைக்கிறோம் அல்ல ரிலேஷன் பண்ணிக்கிறோம் ஸோ அந் அந்த மனிதனை நீ நினைக்காதே தான் வந்து இந்த பித்ரு தர்ப்பணம் செய்கிறது இறந்து போனவர்களுக்கு சிரார்த்தம் செய்கிறது இதெல்லாம் வேதத்துக்கு எதிரான விஷயம் ஏன்னா வந்து இறந்து போனவர்களை நாம் நினச்சி நினச்சி உருகக்கூடாது ஐயோ அவங்க பசியோடு இருக்காங்க அவங்க வந்து நம்மளோட பித்ருக்கள் அவங்க நமக்கு சபிச்சிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கருட புராணம் மாதிரி மற்ற புராணங்களில் வந்ததினால நம்ம வந்து அதில் மாட்டின்ட்டோம் பட் இறைவன் தெளிவாக சொல்கிறாரு அது பதிமூணு நாளில் வேற ஜீவாத்மா வேறு உடலை அடைஞ்சிடுறது ஸோ அதனால் நீ கவலைப்படாது இறைவன் வந்து அத்தர் ஒரு மந்திரத்தில் சொல்கிறார் இறந்து போன உன்னுடைய சம்பந்தி உன்னுடைய அன்னை தந்தை இல்லாட்டி வேற யாரோ இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்காக நீ யாகத்தில் பிரார்த்தனை செய்யலாம் யாகம் செய்து யாகத்தில் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும்போது அந்த ஜீவாத்மாவிற்கு அந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படியே சப்போஸ் அந்த ஜீவாத்மா வேறு யோனிக்கு தவறாம போயிடு தவறி போயிடுச்சுன்னா வேற யோனிக்கு அதாவது வேறு யோனினா மிருக யோனியாக போயிடுச்சுன்னா நீ செய்கின்ற யாகத்தின் பலனால் அந்த ஜீவாத்மா படிப்படியாக அந்த யோனியை விட்டு விட்டு மனித யோனிக்கு வரும் அப்படிங்கிற இறைவன் சொல்கிறார் மற்றபடி படையல் வைக்கிறது தண்ணி ஊத்துறது எள்ளு போடுறது இதெல்லாம் கிடையாது மா பித்ரீன் அப்புறம் வந்து இப்படி பண்ணா விஸ்வே தேவா அபிரக்ஷன் துத்வேகத்வேகனா உன்னை இந்த மாதிரி நீ வந்து வேத வழியில் வேதத்தின் ஆழ்ந்த சிந்தனையை ஆழ்ந்த போதனையை நீ குருநாதர்கிட்ட கேட்டு அட்டாச்மெண்ட் இல்லாமல் டிட்டாச்மெண்ட்டோடு நீ வேலை செஞ்சு இறைவனை தினமும் உபாசித்து வேத வழியில் நட நடந்தால் விஸ்வே தேவா ரக்ஷந்தூ அபிரக்ஷந்தூ ரக்ஷந்துனா உன்னை காப்பார் யார் காப்பார்னா விஸ்வே தேவா விஸ்வே தேவாங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்று வந்து ஜட தேவதைகள் இந்த பூமியும் சரி இந்த சூரியன் சந்திரனும் சரி காற்று நிலம் நீர் எல்லாமே வந்து உனக்கு உன்னை காக்கும் உன்னை உன்னை படுத்தாது உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து அதை வந்து உன்னை படுத்தாது உன்னை வந்து காப்பாற்றும் அது அதே மாதிரி விஸ்வா தேவானா இன்னொரு அர்த்தம்னா வேதத்தை அறிந்த இறைவனை உணர்ந்த சமாதியை அடைந்த யோகி ரிஷி முனிகள் இவங்களும் வந்து உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து உன்னை காப்பார் இறைவனோட ஆசீர்வாதம் இந்த மந்திரத்தில் பாருங்கள் எவ்வளோ அருமையான விஷயம் எப்போ காப்பாங்கன்னா இந்த கண்டிஷன் நம்ம இது பண்ணோம் கண்டிஷன் என்னென்னா மாதே மனஸ்தத்ர உன்னுடைய மனசு வந்து இறந்தவர்களை நினைக்கக்கூடாது இறந்தவர்களை நினைத்தால் என்ன ஆகுங்கிறது அடுத்த மந்திரத்தில் அடுத்த மந்திரமும் ஒரு பெரிய மந்திரம் பட் சு சுருக்கமாக சொல்கிறேன் மாததானாம் மாததி தீ தா ஏ நயந்தி பராபதம் அப்படி நீ இறந்தவர்களை நினைத்தால் நயந்தினா எடுத்து செல்லும் உன்னுடைய நினைப்பு வந்து உன்னோட ஜீவாத்மாவை உன்னோட உடலில் இருந்து வெளியில் எடுத்து தூர தேசத்தில் உன்னை அனுப்பிவிடும் தேசம்னா இந்த பிரபஞ்சத்தில் அதாவது இந்த பூமியில உன்னோட பிறப்பு வராது இதுக்கு தவிர வேற சூரியன் சந்திரன் நட்சத்திர மண்டங்களில் கூட உன்னோட பிறப்பு அடுத்த யூனி அமையும் அந்த மாதிரி தூர தேசத்தில் உன்னுடைய பிறப்பு அமையும் அப்படின்னு இறந்தவர்களை நினைச்சு நினைச்சு உ உருகினேனா இறந்தவர்களை நினைச்சு நினைச்ச அழுதையோ கவலைப்பட்டு நீ துன்பத்தை சோகத்தில் இருந்தால் உன்னுடைய அடுத்த உனக்கு வந்து சீக்கிரமாக அதாவது தீதி தீதா ஏ நயந்தி பராபத்தம் சீக்கிரமாக நீ இறந்துருவ சீக்கிரமாக இறந்து உன்னுடைய ஜீவாத்மா அடுத்த யோனியில் வந்து தூர தேசத்தில் தூர தூர கிரகங்களில் போய் உன்னோட பிறப்பு நடக்கும் அப்படிங்கிற இறைவன் வந்து சொல்றாரு ஸோ இது நம்ம வந்து அதே மாதிரி அந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறேன்னா அதனால ஆரோக தமசோ ஜோதி ரேஹயா தே ஹஸ்தௌ ரபாமகே ஹஸ்தௌ ரபா இறைவன் வந்து கை கொடுத்து உன்னை காப்பாற்றுவார் எப்படி காப்பாற்றுவார்னா எப்போ நம்ம வந்து இந்த தமசோ ஜோதி இந்த தமனா இந்த அந்தகாரம் அதாவது இறந்தவர்களை நினைத்து நினைத்து அழுகின்ற அந்தகாரத்திலிருந்து ஜோதி வேத ஜோதி வேதத்தின் போதனையை இறை குருநாதர் என்ன சொல்கிறாரோ அந்த போதனையை கேட்டு அந்த ஜோதி வழியில் நம்ம நடந்தோமானால் இறைவன் நமக்கு கை கொடுத்து இறைவன் நம்மை காப்பாற்றுவார் இது ரொம்ப ரொம்ப சீக்ரெட் இருக்குது இந்த மந்திரத்தில் எங்கள் குருநாதர் எனக்கு சு ரெண்டு மூணு நாள் முன்னாடி சொல்லி கொடுத்துருந்தாரு யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அவங்க வந்து குருநாதர்கிட்ட சொல்லியிருக்காங்க போல இருக்குது ஸோ குருநாதர் இந்த மந்திரத்தை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணார் ஸோ இறந்த உடனே இந்த மாதிரி நீங்கள் அழக்கூடாது இது வந்து இறைவனோட ஆணையை அப்படி நீங்கள் அழுது அழுது மாரில் அடித்து அடித்து அழுது புரண்டு இதை மாதிரி பண்ணிங்கன்னா அடுத்த பிறவியில் வந்து உங்களுக்கு வேறு தூர தேசம்னா தூர கிரகங்களில் உங்களுக்கு பிறவி அமையும் அதோடு இல்லாமல் சீக்கிரமாக உங்களோட ஆயுள் முடிஞ்சிடும் இறந்தவர்களுக்காக யார் அழுகின்றாரோ அவரோட ஆயுள் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் இந்த ஆயுள் இந்த ஆயுள் வந்து இறைவன் நமக்கு போட்ட பிச்சை இந்த ஆயுளை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த ஆயுளை வந்து சீக்கிரமாக முடிக்கக்கூடாது இந்த ஆயுளை வந்து இறைவன் சொல்கிற வேதங்களில் யஜ்ஞம் யாகம் செஞ்சு செஞ்சு உன்னோட ஆயுளை ஆயு யஜ்னேன கல்பன் தான் உன்னோட ஆயுளை வளரு அழிச்சுராதை ஆயுளை வந்து அழிச்சராதை உனக்கு வந்து கர்மப்படி நாற்பது வயசு தான் நீ உயிர் வாழ்வேனா தினசரி யாகம் செஞ்சு அந்த நாற்பது வயசு நூறு வயசாக ஆக்கல நீ அது இறைவனோட ஆசீர்வாதம் வேதங்கள் ஆனால் யாகம் செய்யணும்னா நமக்கு வேதம் தெரியணும் ஸோ அதனால் இறந்தவர்களை நினைத்து அழவேண்டாம் இதுதான் இறைவனோட போதனை வேதத்தில் ரொம்ப அருமையான வேதம் அத்தரவுதில் வந்து இறப்பை பற்றி எக்கச்சக்கமான மந்திரங்கள் இருக்கு இறப்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இறப்பு வந்தா இறப்பு வரும்பொழுதும் இறைவனோட ஆசீர்வாதம் என்ன இந்த மாதிரி நிறைய சீக்ரெட்ஸ் அத்தர வேதத்துல வருது ஸோ நம்ம வந்து ஒரு வேதமறிந்த வித்வான் வேதமறிந்த குரு வேதமறிந்த ஆச்சாரியரோட சரணத்தை அடையறதுக்கு எப்பொழுதுமே நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா வந்து இந்த இறப்பின் ரகசியம் வந்து யூடியூப்ல நிறைய பேர் வீடியோ போடுறாங்க ஆஃப்டர் டெத்து இதாவும் அதாவும் அதெல்லாம் வந்து மகா பொய்யான விஷயம் இறந்த பிறகு பன்னெண்டாவது நாள் கழித்து பதிமூணாது நாள் அடுத்த யோனி கிடச்சிருங்கிறது தான் வேத உண்மை வேத சத்தியம் இறந்தவர்களுக்காக அழ வேண்டாம் ஏன்னா நம்ம அட்டாச்மெண்ட்லேருந்து டிட்டாச்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணோம் டிட்டாச்மெண்ட் எப்படி போக முடியும்னா வேத வழியில் மட்டுமே நம்ம வந்து டிட்டாச்மெண்ட் அடைய முடியும் பற்றற்ற நிலையை நம்ம வந்து புத்தர்லாம் பார்த்துருப்போம் புத்தர் வந்து பற்ற பற்றற்ற பற்ற நிலையில இரு அப்படிலாம் சொல்லியிருப்பார் சொன்னா கேட்டால் அதில் வந்து நமக்கு அது அது வாய்ப்பே கிடையாது அது அது பாசிபிளே கிடையாது அது நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கு இறைவனின் வேத வழியில் இறைவனின் உபாசனை இல்லாமல் டிட்டாச்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது வந்து வேத சத்தியம் ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த குருநாதர் சொன்ன அந்த மந்திரத்தோட அர்த்தம் ரொம்ப பிடிச்சது அதனால தான் தமிழில் போடலான்னு ஒரு முயற்சி ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்